விநாயகர் காப்பு. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்திமர புந்தியில் வைப்பாம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்த வினாயா நீதான் கேட்டு அருள். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதம் நடம் அஞ்செழுத்துத்தான் ஏது தேசியனே சாற்று. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று. நாற்கோணம் பூமி புனல் நன்னுமதி இன் பாதி ஏற்கு மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்துலாவரைய அப்பாரதிக்கென்றும் அழுத்துமதாய் நிற்கும் அது. குரு குலிசம் மோகனதம் கொல் சுவத்தி குன்றா அறுப்புள்ளி ஆறாமத விந்து பிரிவின்றி மண் புனல் தீக்கால்வான மண்ணும் அடைவேயன்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரார் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணு அர்கள் பார். படைப்பனயன் அளிப்பன் பங்கைய கண் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லின் திடம்பெறவே என்றும் திரோப்பிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அணுக்கிரகராம். மண் கடின மாய்த்தரிக்கும் வாரி குளர்ந்தோ பேதமாம் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்துரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. உள்ளபடி மா பூதம் ஓதினோம் உன் தனக்கு கல்ல மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவித்தோல் கண் அத்தாலு முக்கன்று அறி. வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதன்னை ஈனமிகு தோல்கால் இடமாக ஊன பரிசந்தன் அறியும் பார்வீர்கண் அங்கி விரைவியுருவாம் காணுமே. நன்றாக நீரிடமானா ரதம் தானறியும் பொன்றாமணம் மூக்கு பூ விடமா நின்றறியும் என்றேதும் அன்றே இறை ஆகமாம். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கிடமாக நன்னியிடும் வாக்குப்பா தம்பானி மண்ணு குதம் உபத்த மா கருதும் நாளும் அது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்கரும் காற்றிடமாய் புல்கையினால் ஏற்கும் இடும் கை குதம் நீர் இடம் மாமலதி விடும் பார் இடம் உபத்தமித்து. அந்த கரணம் அடைவே உரைக்க கீழ் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையவி பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திரங் உற்றது சிந்திக்கும் உணர் ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று. ஆதி அருள் நூல் அறையுங்கான் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு காலம் நேதி கருதும் கலை வித்தை ஏலா அரும் கம்புருட்னே மாயை மால் அறையேள் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உன்னை உண்ணி உரைக்கும் நாம் உற்று. எல்லை பல புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் புரியாமயக்கும் என்று கொள். வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். சுத்த வித்தை ஞானமிகும் தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழிலதிகம் ஆக்கியிடம் ஒத்துழைவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில்
அறியாமையானவம் நீயான சுகதுக்கம் குறியாமை என்று கொள். ஆறாறு தத்துவமும் ஆணமும் அல்வினையும் மாறாருளால் வகுத்துரைத்தீர். வேறாக என்னை எனக்கரிய காட்டீர். இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று நன்றா உரைக்க கேள். நல்ல சித்தின் முன் அசித்திங் ஒன்றாது சித்த சித்தை ஒராது நின்றவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதம் குறித்து தத்துவங்கள் ஆறாறும் தம்மை தாம் என்றறியா எத்தன்மை எண்ணில் ஏம்பக்கேல் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். ஆறு சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாறும் ஒன்று ஒன்றா நாடியுணர்ந்து ஓதில் அதில் உற்றறிவாய் நின்ற பொருள் தானே காணே குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும்முருவம் போதீர் நின்று கண் கண்ணுக்கு காட்டுமா போலே உணதருவின் நன்னறிவித்திடுவோம் நாம் அன்றியும் கேள். ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் முன்னறிவில் மேவாமல் மேவினாமே அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார்போல் மிக்க உயிர்க்குயிரா மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்லா அகமம் ஓதும் நாடு நற்றவத்தோர் தாம் காண நாதர்ந்தா தத்து அஞ்செழுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் வெண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாயனம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவையா மர நின்றாடுவான் ஆடும்படி கேள். நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் மலர்ந்தோல் சிகரம் பகரு முகம் வா முடியப்பார் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவாபீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலேரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் ஓங்காரமே நல் திருவாசி உற்றதினில் நீங்க எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார்பின் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்றாதிரே தம் முத்தி நான்ற மலர்பதத்தோடு நாடு மாயை தனை தரிவல் வினையை சுட்டுமலம் சாய அமுக்கியருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தானெழுத்து ஆனந்தையார் பாதம் தான் மோனாந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானாந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டாறிந்து நின்றாடல் காணமருள் மூர்த்தியாய் கொண்ட திருவம்பலத்தான் கூத்து பறை இடமானின்று மிகு பஞ்சக்கரத்தால் உரையுணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டாடல் வேணுமா ஒரு குண்டோ பிறப்பு நாதாந்த நாடகத்தை நன்றாருள் செய்தீர் ஓதீர் எழுத்தஞ்சம் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று புற்றக்குரிய அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் சிவன் அருள் ஆவி எழிலா தீரோத மலம் ஆசில் எழுத்தஞ்சி நடைவாம் சிவன் அருள் ஆவி திரோதம் மலமைந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான் இவன் என்று நம் முதலாவோதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலாவோது நீ சென்று அண்ணல் முதலாழுகார் எழுத்தைந்தும் எண்ணி பிராப்பகலற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தெருவாகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படியோ தஞ்செழுத்துமே அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனாந்தமா முத்தியும்
முத்தி தனையடைந்தோர் முந்து பழம்போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இற்றின் ஒத்த ரத மனம் வெம்மை எழில்நாதம் போல விரவுவார் என்றோதும் இது தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற வெற்றி போலே முத்திதனில் சித்தமலமற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதிரம்தான் ஆதவன் தன் சன்னதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்த திருநல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அணிந்திடம் காண் சென்று இவன்தான் ஒன்றில் சிவ பூரணம் சிதையும் அன்றறியவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் இன்று இரண்டும் அற்ற நிலையேதனில் ஆதித்த நந்தன் விழி குற்றமர நின்றது போல் கொள் வாக்கு மனம் இறந்தவான் கருணையாளான் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியெடுத்து மூன்றினையும் காட்டு முத்திதனில் மூன்று முதலம் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு மெத்தவே இன்பம் கொடுத்திலரை இத்தை விளைவித்தல மலம் அன்புடனே கண்டு கொள்ளப்பா அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்ப கேள் ஒப்பில குருலிங்க வேடமென குரில் இவை கொண்டார் கருவொன்றின் இல்லார்கான் கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனல் என்றிடுவார்ப்பார் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவகடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவபனை உற்று திருச்சிற்றம்பலம்